ஹாய் என் பேர் வேல்முருகன் இந்த கலாய் டிவியோடைய ஓனர்னாதான் இது எங்களுடைய ஃபஸ்ட் வீடியோ என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு பத்து பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஒரு தடவை பீச்சுக்கு போயிட்டுருக்கோம் பீச்சுக்கு போயிட்டு போது என்னுடைய ஃப்ரெண்டில் ஒருத்தன் வந்து வேறு ஒரு பையன் கூட பேசிக்கிட்டே வரான் பஸ்ஸில் அப்போது நான் அவன்கிட்ட சொல்கிறேன் ஏய் இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு அவன் சொல்கிறான் இவன் என் கூட காலேஜ் படிக்கிறான் அப்படின்னு அவன் சொல்கிறான் இல்லைடா இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன் பார்த்து மூஞ்சி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இவன் என் கூட ப்ளஸ் டூ ஸ்கூலில் படித்தான் அப்படின்னு சொல்கிறான் இல்லைடா நான் இவனை வேறு எங்கேயோ பார்த்துருக்கேன் எனக்கு நல்லா லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே அவன் என்னை கண்டுபிடிச்சிட்டான் நீங்கள் அந்த பெரம்பூர் ஸ்கூலில் படிச்சிங்களே அவர் தானே நீங்கள் அப்படின்னா ஆமாடா நீ இந்த ஏபிசிடி தெரியாமல் இங்கிலீஷ் வாதியார்கிட்ட அடி நீ அவன் தானே நீ அப்படின்னு கேட்டேன் ஆக்சுவலாக அப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்டில் என்ன நடந்தது அப்படின்னா டூ தௌசண்டில் வந்து நான் டென்த்து ஸ்கூல் ட்ராப் அவுட்டு ஒரு மூணு மாதம் போயிட்டு நின்றுட்டேன் அந்த இயர் அப்படியே வேஸ்ட்டாக போச்சு அடுத்த இயர் வந்து என்னை டென்த்து வந்து பெரம்பூர் ஸ்கூலில் சேர்த்தாங்க அப்போது அந்த பெரம்பூர் ஸ்கூலில் வந்து தமிழ் வாதியார் என்ன பண்ணார் எல்லாத்தையும் ஆக்காய்க்கி எழுதி காட்டுங்க போர்டில் அப்படின்னு ஃபஸ்ட்டு பெஞ்சில் எல்லாத்தையும் ஒருத்தர் ஒருத்தராக கூப்பிட்டாரு இதை பார்த்துக்கிட்டே இருந்த இங்கிலீஷ் வாத்தியார் வெளியே இருந்து திடீர்னு உள்ள வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் வெளியே வாங்க சார் அப்படின்னு அவர் வெளியே கூப்பிட்டு அவர் வந்து இங்கிலீஷ் ஏபிசிடி எழுதி காட்டுங்க அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அது அதில் ஸ்டாண்டர்டுன்னும் போது சரி ஆக்காக்கி என்ன மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பசங்களுக்கு ஓரளவுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் டென்த்தில் ஏபிசிடி தெரிலன்றது ஒரு பெரிய விஷயம் ஸோ அந்த இங்கிலீஷ் வாத்தியார் வந்து ஒரு பையனை கூப்பிட்டு ஏபிசிடி எழுதுன்னும் போது அவனுக்கு ஏபிசிடி தெரில அப்போ அவனை போட்டு அவர் அடித்தார் இதனால் ஸ்கூல் இது பசங்களுக்கு ஏபிசிடியே தெரியலையே அப்படின்னு நான் அப்போ யோசித்தேன் அந்த ஸ்கூல்லாம் நான் கண்டினியூ பண்ணலை அது பிரச்சனை இல்லை நிறு நிறுத்துட்டேன் ஸோ அந்த பையன்கிட்ட நான் இப்போ கேட்டேன் அடே நீ ஏபிசிடி தெரியாமலே கிட்டே அடி வாங்கணுன்னாச்சே நீ எப்படி காலேஜ் போனேன் அப்படின்னா நான் டென்த்து ப்ரைவேட்டாக படித்து பாஸ் பண்ணிட்டேனா அப்படின்னா எனக்கு அப்போ தான் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமே வந்தது அது வரைக்குமே நான் வந்து டென்த்து டிஸ்கண்டினியூ தான் ஸோ ஒரு அஞ்சு வருஷம் கேப்புக்கு அப்புறமா தான் நான் வந்து அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா நான் டென்த்து எழுதி பாஸ் பண்ணி அடுத்து ப்ளஸ் டூவும் ப்ரைவேட்டாகவே எழுதி பிசிஏ எம்சிஏ இப்போ நான் எம்சிஏ முடித்தேன் ஸோ இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அது காமெடியாவோ சீரியஸாகவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் கூட நடந்துருக்கலாம் அதை நீங்கள் வந்து ஒரு சேனல் மூலமாக தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதுக்கான ஃபோன் நம்பரை காண்டாக்ட் நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்கள் முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ